வேளாங்கண்ணி கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் குவிந்து கடலில் குளித்து மகிழ்ந்து வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்கள் ஒரு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. பாலமுத்துமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோடை விடுமுறை நிறைவு பெற இன்னும் ஒரு வாரமே இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை வந்து அதிகரித்து காணப்படுகிறது என்றே கூறலாம். தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் இன்று சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளார்கள். கீழ்திசை நாடுகளில் நூறு நகரம் என்று அழைக்கப்படும் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று கூறலாம். குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்து பொழுதை உற்சாகமாக நண்பர்களோடும் குடும்பத்தோடும் கழித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேற்கொண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிலவும் இயற்கை சூழல் காரணமாக ஏராளமான மக்கள் இங்கு வருகை தரக்கூடிய நிகழ்வு கடந்த இரண்டு வாரமாக இருந்து வருகிறது. குறிப்பாக ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் உள்ள குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் இவர்கள் பொழுதுபோக்கை ஏதுவாக கடற்கரையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றே கூறலாம். தற்போது நாம் பயணிக்கக்கூடிய காட்சியானது ஒட்டக சவாரி. இது வந்து இந்த குழந்தைகளை கவரும் வகையில் இந்த ஒட்டக சவாரியானது ஏற்படுத்தப்பட்டு அதில் தற்போது நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு முறை பயண கட்டணம் ₹100 என்ற அளவில் விதிக்கப்பட்டு குழந்தைகள் முதல் சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவருமே இந்த ஒட்டகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தியுள்ளது. அது தவிர கடற்கரையில் அந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணக்கூடிய உணவுகள் உள்ளிட்ட பலவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இந்த தொடர்ச்சியாக இந்த கடற்கரை முழுவதுமாகவே மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த கடல் அலைகளில் மக்கள் வெள்ளம் நிரம்பி வரக்கூடிய காட்சிக்கு மத்தியில் தற்பொழுது நாம் ஒட்டகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான நேரடி காட்சிகளை நான் பார்த்து வருகிறோம். மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உறவினர்களோடும் நண்பர்களோடும் செல்ஃபி எடுத்தும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டும் பொதுமக்கள் தற்பொழுது பொழுதுகளை கழித்துக் கொண்டு உற்சாகமாக அந்த கோடை விடுமுறையை கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள். மேற்கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடும் மாவட்ட காவல்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி பேரூராட்சி மற்றும் வேளாங்கண்ணி பேராலயம் சார்பில் பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் செய்யப்பட்டுள்ளது. பாலவே நன்றி. பாலமுத்துமணி விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு. வார விடுமுறையொட்டி சிதம்பரம் அருகே பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் வார விடுமுறையொட்டி வந்து படகு சவாரி செய்வதற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்திருக்காங்க. படகு சவாரி செய்யும் நேரத்தையும் நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கையும் தற்போது விடுத்திருக்காங்க. அது சிதம்பரம் அருகே பிச்சாவரம் சுற்றுலா தயம் வந்து அமைந்திருக்கு. ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய இடம் பெற்றுள்ளது வந்து சுற்றுலா மையம் மலையத்தி காடுகள் நிறைந்து காணப்படுகிறது. இங்கு வார விடுமுறை நாட்களில் வந்து அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்நிலையில் வந்து பள்ளி கல்லூரிகள் வந்து தொடர் விடுமுறை காரணமாக இன்று வார விடுமுறை என்பதால் வந்து பல்வேறு வட மாநிலங்களிலிருந்து மற்றும் தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இன்னைக்கு அதிக அளவு வருகை புரிந்திருக்காங்க. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வந்து அலையத்தி காலத்தில் நடுவே வந்து படகு சவாரி செய்து நீண்ட நேரம் காத்திருந்து அதற்கான டோக்கன்களையும் வாங்கி படகு சவாரி செய்தும் வந்துட்டு இருக்காங்க. இன்று அதிக அளவு ரெண்டு மணிக்கு முதலே வந்து பொறுப்பு படகு மற்றும் மோட்டார் படகுகள் சவாரி செய்வதற்கான முன்பதிவு நிறைவு பெற்றுள்ளது. இதனால் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து வரும் சுற்றுலா பயணிகள் வந்து படகு சவாரி செய்ய முடியாமல் வந்து காத்திருக்க நிலையும் ஏற்பட்டிருக்கு. சுற்றுலா பயணிகள் சுற்றுலாத்துறை அனுமதித்துள்ள 250 கிலோமீட்டருக்கு மேல் வந்து சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ள வந்து தற்போது படகு கட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து படகு சவாரி செய்யும் நேரத்தையும் நீட்டிக்க வேண்டும் எனவும் படகுகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் எனவும் தற்போது சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. நன்றி பிரசன்னா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவது வழக்கம். இந்நிலையில் வார விடுமுறையொட்டி தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் கொடைக்கானலில் குவிந்துள்ளனர். இதனால் அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், கல்லறைமேடு உள்ளிட்ட பிரதான சாலைகளில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவித்து நின்றன. கொடைக்கானலில் காலை முதலே மிதமான வெப்பத்துடன் குளுமையான காலநிலை நிலவுகிறது. இந்த சீதோஷ்ண சூழலை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து வருகின்றனர். மேலும் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவியை கண்டு ரசித்ததுடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து நட்சத்திர ஏரியில் குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர்.
கொடைக்கானல் பிரேன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் வண்ண மலர்களை காண சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிரேன் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள சேவல் மயில் வீடு, 360 டிகிரி செல்ஃபி பாயிண்ட் மற்றும் மாடங்களில் இடம்பெற்றுள்ள வண்ணமயமான மலர்கள் பார்வையாளர்களை கவர்ந்திருக்கும் வகையில் அமைந்தது. இதனுடன் கோடை விழாவில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக நடத்தப்பட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமானோர் பங்கேற்று பரிசுகளை வென்று மகிழ்ந்தனர். 10 நாட்களாக நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியின் நிறைவு நாளான இன்று சுற்றுலா பயணிகள் வருகை வழக்கத்தை விட அதிகரித்தது. கோடை விழாவில் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மழை வருமோன்னு பயந்துட்டு இருந்தோம், பட் ரொம்பவே நல்ல சூப்பரான ஒரு கிளைமேட்டா இருக்கு. இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் ஃப்ளவர் ஷோன்றனால மஸ்ட் வரலான்னு மார்னிங்கே வந்துட்டோம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், நிறைய பார்த்ததே இல்லாத ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய ஃப்ளவர்ஸ், அதுலயே அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் பார்க்கும் போது உண்மையிலே ரொம்ப பயங்கர ஹாப்பியா இருந்தது. என்னோட குட்டிஸ் எல்லாம் நல்ல பயங்கர என்ஜாய்மெண்ட் தான். மேலும் கண்காட்சியை சிறப்பாக நடத்திய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் சுற்றுலாத்துறை சார்பாக கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருப்பதால் மலைப்பாதையில் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஒரு குளிர்ச்சியான சீதோஷண நிலை நிலவுவதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏற்காடு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 5 நாட்களாக கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதனால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று ஞாயிறு விடுமுறை தினம் என்பதனால் இன்னும் அதிக அளவில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து ஏற்காட்டில் குவிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மலர் கண்காட்சி மற்றும் மேலும் 4 நாட்களுக்கு மலர் கண்காட்சி நீடிக்கப்பட்டிருந்தாலும் கோடை விழாவினுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சியும் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு துறையை சார்ந்த அலுவலர்கள் என ஏராளமானோர் ஏற்காட்டில் குவிந்திருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் குவிந்திருப்பதனால் ஏராளமான வாகனங்கள் வந்து ஏற்காட்டில் வந்து ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. இந்த வாகனங்கள் குறிப்பாக கார் மற்றும் வேன் உள்ளிட்ட சுற்றுலா வாகனங்கள் வந்து ஏற்காட்டிலிருந்து சேலம் வருவதற்கு வேறு மாற்றுப்பாதை குப்பனூர் வழியாக செல்லும் வழியில் வந்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த வழியில் வந்து தற்போது சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லக்கூடிய பாதை ஒரு வழி பாதையாக இருந்தாலும் கூட ஏராளமான வாகனங்கள் வந்து அணிவகுத்து நிற்கிறது. அந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். பலவில் நந்திகோகுல் விரிவான விவரங்களுக்கு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு 300 ரூபாய் கட்டணத்தில் இயக்கப்படும் பேக்கேஜ் பேருந்து சேவை மேலும் 4 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 47வது ஏற்காடு கோடை விழாவில் மலர் கண்காட்சி மட்டும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதால் அதுவரை சிறப்பு பேருந்து பேக்கேஜ் பயணம் செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு விரைவு போக்குவரத்து கழக முன்பதிவு மையம், இணையதளம் அல்லது செயலி வாயிலாக பயணிகள் முன்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சேலம் மத்திய